ஹாய், நான் ஜானி. இன்றைக்கு தேசிய கீதத்தை உருவாக்கியது யார், தேசிய கீதத்தின் சாராம்சம் என்ன, அது மட்டும் இல்லாமல் தேசிய கீதம் எப்போது முதன்முறையாக பாடப்பட்டது அப்படிங்கிற பதிவோடு வந்திருக்கேன். இது ஆகஸ்ட் 15 ஸ்பெஷல். இந்த ஸ்பெஷலை முழுசாக எல்லாரும் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் தேசிய கீதத்தை எழுதியவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா 1911 கீதாஞ்சலி என்ற ஒரு கவிதை தொகுப்பை அவர் எழுதிய போது, அந்த கவிதை தொகுப்பில் 5 பத்திகள் கொண்ட ஒரு கவிதை தொகுப்பில் முதல் பத்தியை தான் கவிதை தொகுப்பாக இந்த தேசிய கீதத்தை எடுத்திருக்காங்க. தேசிய கீதத்தை எல்லோரும் பாட எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தரலாம். ஆந்திராவில் உள்ள சித்தூரில் உள்ள ஒரு காலேஜ், தியாசபிக்கல் காலேஜ், அந்த காலேஜில் வந்து அந்த காலேஜின் கல்லூரி முதல்வர் யாருன்னு அப்படின்னு பார்த்தோம்னா 1911 வந்து ஜேம்ஸ் கசின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அந்த கல்லூரி முதல்வராக இருந்தார். அவருடைய மனைவி மார்கரெட் கசின்ஸ் அவங்க வந்து சிறந்த மேற்கத்திய இசை வல்லுநராக அறியப்படுறாங்க. அவங்களுக்கு மேற்கத்திய இசை ரொம்ப நல்லா வரும் அப்படிங்கிறதால அவங்கள பல மெட்டுக்கள் அமைக்க சொல்லி எந்த மெட்டுமே பிடிக்காம இந்த மெட்டு தான் பிடிச்ச காரணத்தினால இந்த பாடல் பிப்ரவரி மாத இறுதியில் தான் இந்த பாடலுக்கு மெட்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. முதன்முறையாக எங்கே பாடினாங்க அப்படின்னு பார்த்தலாம், 1911 December 27 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் முதல் முறையாக தாகூரின் உறவினரான சரளாதேவி சௌத்ராணி அப்படிங்கிறவங்க இந்த பாடலை பாடினாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தாகூரும் தானாகவே இசையமைத்து அந்த பாடலை பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் முதல் முறையாக அவர் நடத்தி வந்த பத்திரிகையில் பாரத விதாத்தா அப்படிங்கிற பேர்ல இந்த தேசிய கீதத்தை எல்லாரும் பாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. 1919 என்ன சொன்னாரு, என்ன செஞ்சாரு அப்படின்னா, சன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இதை டிரான்ஸ்லேட் பண்ணி, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி, வங்காளமும் சமஸ்கிருதமும் கலந்தது தான் நம்முடைய தேசிய கீதம். அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் கைப்பட எழுதின அந்த டிரான்ஸ்லேஷன் அந்த பேப்பர் வந்து இன்றைக்கும் தியாசபிக்கல் காலேஜ் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, அந்த லைப்ரரியில் கண்ணாடி பெட்டியில் வச்சு பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகும் கூட நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அவருடைய இந்திய தேசிய படையில் தேசிய கீதமாக இந்த பாடலை பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. இந்த பாடலுக்கு பேண்டு மூலியமாக இசையமைச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் முறையாக ராம்சிங் என்பவர், கேப்டன் ராம்சிங் அவர் தான் இதற்கு பேண்டு மூலியமாக இசையமைத்தார் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. அந்த இசையமைத்ததற்காக அவருக்கு தங்கப்பதக்கம் கொடுத்து அவரை கௌரவித்திருக்கிறார் நேதாஜி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஹிந்தியில் இதை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஃபித் அலி அப்படிங்கிறவர் வந்து இதை ஹிந்தியில் மொழிபெயர்த்ததோடு மட்டும் இல்லாமல் முதல் முறையாக நம்ம எப்போ இதை தேசிய கீதமாக அறிவித்தாங்க அப்படின்னா, 1950 இது தேசிய கீதமாக அறிவித்து January 24 இதை முதல் முறையாக பாடலாக முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள், அவருடைய முன்னிலையில் இந்த பாடல் பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ள தேசிய கீதத்தை பாடி முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் 52 வினாடிகள் இருந்தாலே போதுமானது. அதற்கு மேலே நீங்கள் பாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1 நிமிஷம்தான் பயன்படுத்தணும், அதுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேசிய கீதம் பாடும்போது யாரும் ஆடாமல் அசையாமல் இருக்க வேண்டும், எந்த பக்கமும் திரும்பக்கூடாது, அமைதியாக நின்று அதை பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் அகில இந்திய வானொலியில் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் முடிவின் போதும் தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சினிமா தியேட்டரிலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் படம் முடிஞ்சதுமே தேசிய கொடியை திரையில பறக்க விட்டு நம்முடைய தேசிய கீதத்தை பாடும்போது அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செய்து விட்டு தான் அந்த பாடல் முடிந்த பிறகுதான் எல்லாரும் தியேட்டர் விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற எழுதப்படாத சட்டம் எல்லாம் இருந்தது. ஆனால் இன்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, தேசிய கீதம் என்பது எல்லா இடத்துலையும் இசைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அரசு நிகழ்ச்சிகளில் மட்டும் நம்முடைய தேசிய கீதம் இசைத்தால் போதுமானது. அதே மாதிரி August 15, January 26 இந்த மாதிரியான நாட்களில் மட்டும், குடியரசு தினத்திலும் சுதந்திர தினத்திலும் காந்தி ஜெயந்தி என்று இப்படியான நாட்களில் மட்டும் தேசிய கீதம் இசைத்தால் போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. தேசிய கீதம் இசைத்தால் அமைதியாக நிற்க வேண்டும் என்பது இன்று நிறைய குழந்தைகளுக்கு தெரியல. அதற்காக தான் இந்த பதிவை கொண்டு வந்த, அதற்காக எவ்வளவு பேர் பாடுபட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் இன்றைக்கும் மிலிட்டரியில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, தரைப்படையிலிருந்து கப்பற்படையிலிருந்து விமானப்படையிலிருந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நம்முடைய தேசிய கொடிக்காக நம்முடைய தேசிய கீதத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. எல்லா குழந்தைகளும் இதை புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் தேசிய கொடி ஏற்றுறதுக்கு இந்த தடவை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி எல்லாருமே நின்று தேசிய
தேசிய கொடி ஏத்திட்டு வரணும் ஆகஸ்ட் 15 அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, தேசிய கீதம் பாடும்போது எல்லோரும் அதற்கான மரியாதையை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நம்முடைய மக்கள் நம்முடைய இராணுவ வீரர்கள் அனைவரும் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு ஆகஸ்ட் 15 சுதந்திர தின வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொன்ன இந்த பதிவு தேசிய கீதத்தின் பதிவு பிடிச்சிருந்தா குட்டிஸ் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.